ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்ஸி இன்னைக்கு நம்ம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ட்ராமாவோட நைன் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ராக் அண்ட் ரோலாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் நடந்து வராங்க யார் ராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம காங்ஜெங் தான் நல்லா செம்மையாக ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காப்புல காலேஜில் இருக்க எல்லாருமே வந்து தான் பார்த்தா இருக்காங்க பிறந்துட்டுருக்காங்க அளவுக்கு வேற லெவல் ஒரு சேஞ்சு இங்கே நம்ம லூசி வீட்டில் அவங்க புதுசாக வீடு போயிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக பார்ட்டி கொடுக்கறதுக்காக அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு அப்புறம் காங்ஜங்கு என்சாயி லியான் பொண்ணு எல்லாருமே வந்து கூப்பிட்டுருப்பாங்க போலருக்கு ஸோ எல்லாருமே வந்துடுவாங்க ஆனால் காங்ஜெங்கு மட்டும் ஆள் வராமலே இருப்பானா உடனே ஹிஜியை வந்து யோசிப்பான் எப்பயும் நான் கூப்பிட்டேன் இன்னையே இவன் வராம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்ட்டு போகும்போது தான் வெளியே வந்து வண்டி சவுண்டு கேட்குது சரி வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது காலிங் பில் அடிக்கவும் ஓப்பன் பண்ணா வேற யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு கீழே இருந்து கழுத்து வரி மட்டும் பார்த்துட்டு யார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஃபேஸை பார்த்ததுன்றது நம்ம காங்ஜேங் சொல்லிட்டு காங்ஜேங் நீயா வேற லெவலில் இருக்க போலியவா வா வா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாம் சுத்தி சுத்தி நம்ம எக்ஸிபிஷனை சுத்தி பாக்குற மாதிரி மேலையும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க காங் ஜெங்கோட இந்த ஒரு ஸ்டைல் வந்து என்சாய்க்கு சுத்தமாகவே பிடிக்கல இருக்கு அவரோட ரியாக்ஷனே சரியில்லை ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்கா அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு ஹீஜையை வந்து கேட்டுட்டுருக்கான் என்னாச்சு நீ கடைசி வரைக்கும் வீட்டுக்கு போகிற ஐடியாவிலேயே கிடையாது ஏன் இந்த மாதிரிலாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி மாறதுனால ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி இல்லை வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லையா ஏன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி திட்டிருப்பார் இல்லையா அப்போ கூட அவன் வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பானே ஸோ தான் வீட்டுக்கே போயிருக்க மாட்டான் போலருக்கு ஸோ அதனால தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க பட் அவன் வந்து கோவத்தில் வீட்டுக்கு போகாமலே அப்படியே வெளியே தங்கிக்கிட்டு வெளியவே சுற்றிக்கிட்டு அப்படியே இருக்கான் போல இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்தா எங்கள் காங்ஜெங்கும் என்சாயம் வந்து ஒன்று சேருவாங்க ஸோ இதனால் வந்து லியான் பொண்ணு செமையாக காண்டாயிரா ஒன்றே ஹிஜிஏ கிட்டே போயிட்டு மாஸ்டர் இந்த மாதிரியே போனால் என்ன பண்ணுறது மாஸ்டர் ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி ஓகே இரு காமிக் புக்கில் வந்து அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து லவ் வந்து ஓகேவாயிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேரும் மாடி பேசிகிட்டு இருக்கும் போது ஃபயர் ஒர்க்ஸில் செமையாக போயிருக்கும் வானத்தில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனாக அமைஞ்சிருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா சரி ஓகே நாமளும் இதேமாரி ட்ரை பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அதனாலே வந்து கங்ஜங்க அதுக்கப்புறம் என்சாயி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்களா பட் அந்த டைம் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து என்சாயி என்ன பண்ணுவானா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லை எனக்கு ஜாங் மேல வந்து லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் ஆனால் எப்படி என்னோட லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் முடியாது நீ நினைச்சா வேணாலும் முடியும் எல்லாமே உன் கையில தான் இருக்கு நீ எதை பற்றி கவலைப்படாதோ மனசுல இருக்கிறத போய் தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் பண்ணி அனுப்பி விடுற இவ அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடியா இருக்க போல இருக்கு ஹீஜியை பிளான் பண்ண மாதிரியே ரெண்டு பேருமே வந்து மாடி மேலே மீட் பண்றாங்களா இவங்க அப்படி மீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அந்த லியான் பொண்ணு இருக்குல்ல அது என்ன பண்ணுது டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க நிற்க வைக்குது இங்கே எதுக்கு நீ என்னை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் ஏன் கூட்டின்னு இங்கே இருந்தே பாருங்கள் என்சாய் வந்து காங் ஜங்க்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறா ரெண்டு பேருமே இப்போ செட் ஆகிடுவாங்க அப்போ நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் அதுக்கு இப்போவே வந்து அவளை வெறுத்திடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோமோ அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி கடுப்புல பாத்துட்டு இருக்காரு இந்த பக்கம் லூசியும் ஹீஜே ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு என்சா என்ன பண்றா ப்ரப்போஸ் பண்றா அந்த மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் எனக்கு உனக்கு பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் உடனே டக்குன்னு என்ன பண்றா பேச தெரியாம இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா நீ இந்த ஹேர் ஸ்டைலாக மாற்றிடுவதானே இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாற்றிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அது அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன தானே அப்போ நான் எப்படி இருந்தாலுமே உனக்கு என்னை பிடிக்கும் தானே நான் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தாலும் உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் இந்த ஹேர் ஸ்டைலு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து அவனை மாற்றுறதுக்கே ட்ரை இருக்கா அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல உடனே நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அப்படிங்கிற பொண்ணு தான் எனக்கு செட் ஆகும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சொல்கிற பொண்ணு எனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டிக்கு வந்து போயிட்டே இருக்கான் அவ்வளோதான் தான் மொத்த பிளானோ சொத்தப்பள்ளாயிடுதா இவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு தான் ஃபயர் ஒர்க்லாம் மேலே வந்து வெடிச்சுட்டு அது யாருக்கு செம்மையா தெரிதோ இல்லையோ லூசிக்கு செம்மையா தெரிது போல உடனே பக்கத்துல இருக்க ஹீஜைய கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஆனா அந்த ஃபயர் ஒர்க்லாம் அவனுக்கு எதுவுமே சரியா கேட்காது இந்த பக்கம் பொண்ணு இருக்கல அவ வந்து டாக்டர் கிட்ட எப்படியாவது என்சாயை வந்து மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா அவரா இதுக்கு மேலே சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு போறது இல்லாம ஸ்டேட்டா என்சாய கிட்ட போய் வா என்சாய் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு லேண்ட் தான் சுத்தப்பிடிச்சேன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீஜை என்ன பண்றான் ஜாங்க பாக்கத்துக்கு போறான் போயிட்டு உனக்கு என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் நிஜமாவே வந்து என் லவ் பண்றேன்னு எனக்கே தெரியல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றேன் ஆமா எனக்கு என்னமோ உண்மையான லவ் மாதிரி தெரில அப்படின்னுவோம் அப்போ உண்மையான லவ்னா என்னென்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கவும் உனக்கும் லூசிக்கும் இருக்கு பத்தியா அதுதான் உண்மையான லவ் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாமல எவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அதெல்லாம் தாண்டி என்கிட்ட பேச வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திரத்துக்கு தான் ட்ரை பண்றான் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம என்சா என்ன பண்ணுறேன் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் இல்லை ஸோ பியோனாவாச்சி தன்னோட ஃபெயிலியரை வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு திருப்பியும் லியான் பொண்ணும் ஹீஜேவும் வந்து பிளான் பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புக்கை வந்து புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ ஏதாவது ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை திருப்பி 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 செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஐடியாவும் கிடைச்ச பாடில்லை இப்படியே போயிட்டுருக்கேன் வீட்டில் வந்து லூசி வந்து தனியாக உக்காந்துட்டு இருப்பாளா அந்த டைமில் ஹீஜி அங்கே வந்துட்டு இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக கேட்டாடி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி என்ன பாய் ஃப்ரெண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக அவன் கேட்குறான் உடனே அவளுமே வந்து சொல்கிறான் என் கஷ்ட டைமில் என் கூடவே இருக்கணும் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல அவன் தான் வந்து நிற்கணும் எனக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அவன் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் எல்லா டைமும் அவன் தான் கூட இருக்கணும் எல்லா பாதுகாப்பும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோ நிறுத்து 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 நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு ஆ ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பியும் லியான் போன கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் போடுறான் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு நார்மலாகவே வந்து தனக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதிகமாக வந்து யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு சின்ன க்ரஷ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஸோ இதனால் வந்து நம்ம என்சாயை வந்து பயமுறுத்தி விட்டுட்டு அந்த டைமில் காங்சங் வந்து காப்பாற்றி ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஃபீலிங்ஸ் வர வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட மொதல் ஐடியாவாக என்ன பண்ணுறாங்கன்னா லூசி வந்து வீட்டில் பெட்டனிமல்னு சொல்லிட்டு தேலை வளர்த்துட்டு அந்த தேலை தூக்கிட்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போட்டுருவாங்க அதை பார்த்தோன்னே என் சாய் வந்து ஐயோ என்னதுன்னு சொல்லிட்டு பத்திரடிக்க ஆரம்பிச்சிருவா அவ தான் பாத்துறான்னு பார்த்தா காங்கச்செங்க வந்து அடுத்த லெவலுக்கே போயிடுறான் அதை பார்த்தோன்னே அவன் பாட்டுக்கும் டேபிள் மேல ஏறி நினைக்கிறான் டேய் நீ பையன் தானடா போய் தேலை பிடிடா பார்த்து பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஏன் பையனை தேலுக்கு பயிட மாட்டாங்களா அடா போமா எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க இப்படியே ரெண்டு பேரும் கடைசியாக பார்த்து பயந்துட்டே இருக்கும் கடைசியில் என் தான் கையில் கிடைக்கிற கட்டையில் தூக்கி போட்டு அந்த தேலையை வந்து சாவடிக்கிறா இப்போ அந்த பிளான சொதிப்புக்குச்சா ஒன்றும் அடுத்த பிளான் போடுறாங்க அது என்ன அப்படின்னா என்சாய் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ராபரி பண்ணுற மாதிரி குறுக்கில் போயிட்டு அவளை பயம் ஊற்றுனா அவன் என்ன பண்ணுவா பயந்துக்கிட்டு உடனே வந்து காங்ஜங்க்கு தான் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போவாங்க மாஸ்க்லாம் போட்டுட்டு போய் முன்னாடி நின்றுடுறாங்க ராபரி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து குரலை மாற்றி ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே பின்னாடி இந்த போலீஸ் வந்துட்டு என்ன திமிரு இருந்தால் பட்ட ராபரி பண்ணுவீங்க வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இழுந்துட்டு போயிடுறாங்க இந்த பிளானை ஊற்றிக்கிச்சா அவ்வளவுதான் சீனியர் என்ன பண்றாரு காரித்து பார்த்த குறையா நீங்களா எதுக்கும் லைக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு உள்ள போயிடாரு இவங்க ரெண்டு பேரும் வெளியே துரத்தி விட்டுட்டு அப்படி ரெண்டு பேரும் வெளியே இருக்கும் போது இந்த பக்கம் லூசி நிற்கிறேன் அந்த பக்கம் டாக்டர் நிக்கிறாரு அவ்வளவுதான் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்களா அப்படி போயிட்டே இருக்கும்போது லியான் பொண்ணு வந்து டாக்டர்கிட்ட சொல்லி வைக்க ட்ரை பண்ணுறேன் ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல டாக்டர் நான் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த மாதிரி திருட்டு எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வரும்போது நிறுத்திட்டு ஒரே கேள்வி தான் கேட்குறாரு நீ இப்பெல்லாம் வந்து அந்த ஹிஜியாக கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் அவள்தான் கோச்சுட்டு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு அவளும் பின்னாடியே இருக்க இந்த பக்கம் நம்ம லூசி இருக்காள்ல அவள் வந்து ஹீஜியை வந்து திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கா நீ என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் அந்த லியான் போன கூட என்னதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு நீ உனக்கு தெரியுமா நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சொல்ல வரா இவனும் டக்குன்னு நின்றுடறா என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறா இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்க அப்படியே அந்த எபிசோடு முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னால் நடக்குது அப்படிங்கறது வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட போட்டு தெரிவிங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன் தேங்க்யூ